இதுவரைக்கும் நாங்க அஞ்சு எக்ஸாம் எழுதியிருக்கோம். Come on boys, this girl is all of you. என்ன எக்ஸாம் டா? காமர்ஸ், தமிழ், இங்கிலீஷ், அதுக்கு நான் கம்ப்யூட்டர். இதுல தமிழ் எக்ஸாம் என்ன பண்ணிருக்கேன்னா, 1 mark மட்டும் ரொம்ப டஃப், அப்புறம் 2 mark மட்டும் வெக்கமே இல்லையாடா. சரி, அவன் ஃபெயிலிங்லமா. 1 mark மட்டும் ஃபுல் ஈஸி, சி டஃப். 1 mark மட்டும் டஃப், 2 mark இதெல்லாம் ஈஸி. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லும். 1 mark எல்லாமே ஒன்று தானே? இங்கிலீஷில் 1 mark எல்லாம் ஒன்று, 2 mark எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா, ஏன்டா அப்படி முடிக்கிறேன், நாங்கள்லாம் ராவான ரவுடி ஃபெயிலின்ட்டு வருத்தத்தில் இன்னும் உட்காந்துட்டுருக்கான். அப்புறம் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 15 mark தான் எடுக்கணும் அப்படின்ட்டு படிக்காமல் நாங்கள் போயிட்டோம். இருந்தாலும் பாஸ் ஆயிருவோம். இங்க வாடா, சொல்லு, நீ கம்ப்யூட்டர் எப்படி எழுதிருக்கீங்க? ஆனா இருந்தாலும் பாஸ் ஆயிருவோம். அப்புறம் எக்கனாமிக்ஸ் தான் நாங்க ஒரு அளவு குறிப்பிடியா எழுதியிருக்கோம். ஏங்கடா எக்கனாமிக்ஸ்ல சென்டம், அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, ஏன்னா நியாயமா பேசணும் இல்லையா? எக்கனாமிக்ஸில் சென்டம். நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டுங்க. ஐயோ, இதோட ஒரு 100 take போயிருச்சுங்க இதே. ஏன்னா நான் இது ரெக்கார்டு பண்ணியிருந்தேன், ரெக்கார்டே திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக ஒரு 20-30 times இதே ட்ரெஸ்ஸில் இதே பேக்ரவுண்டில் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்துச்சு. சரின்னு போய் கேலரியில் இருக்க எல்லா இதுவும் ரிப்பீட்டடாக எடுத்தது எல்லாத்தையும் டெலீட் பண்ணேன். அப்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, இதுவும் டெலீட் ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் இன்னொரு டேக். சரி, ஓகே. நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டுங்க. ஸோ எவ்வளோ எழுதியிருக்கேன்னா, அதாவது என்னென்ன எக்ஸாம் இப்போதைக்கு எழுதியிருக்கேன்னா, தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் மட்டும் எப்படி எழுதியிருக்கேன்னா, ஒரு பாஸ் ஆனால் அந்த ஸ்டேஜ், அந்த மாதிரி ஓகே பாஸ் ஆனால் போதுங்கிற ஸ்டேஜ் அப்படின்னு எழுதுனேன். அண்ட் எக்கனாமிக் எக்ஸாமுக்கு மேலே, காமர்ஸ் எக்ஸாமுக்கு முந்ததுனால் ஆல்ரெடி நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு 1.5 months முன்னாடியே ஒரு காலேஜ் பார்த்து வச்சுருந்தேங்க. அந்த காலேஜை பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் எக்ஸாமுக்கு முந்ததுனால் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எவ்வளோ மார்க் வேணும்னு கால் பண்ணி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, மார்க் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லக்கூடாதுப்பான்னு சொன்னாங்க. சரி, நானும் சரின்ட்டு நானே கேட்டேன், ஒரு 300 mark இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு 300 mark போதும் தான், ஆனால் உன்னோட யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சீட் போயிடும்ப்பா அப்படின்ட்டாங்க. சரி, நான் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock எழுந்திரிச்சு காமர்ஸ் படித்தேன், ஒரு 60 above வந்துடும். அடுத்த எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்சி. நான் மேக்ஸ் வரக்கூடாதுன்னு தான் இந்த அக்கௌண்ட்ஸ் குரூப்பு ஆர்ட்ஸ் குரூப்பே எடுத்தேன். பார்த்தீங்கன்னா இங்கேயும் அக்கௌண்டன்சி வந்துருச்சு. ஸோ அது பிரச்சனை இல்லை, ஏன்னா மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது அக்கௌண்டன்சி ஈஸியாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, அக்கௌண்டன்சியில் தியரியை வச்சே பாஸ் ஆகிடலாம், ஆனால் மேக்ஸில் பிடிக்காது, அது ஏதோ B² A² ஏதோ வரும். அக்கௌண்டன்சியில் ஈஸி தான், அக்கௌண்டன்சி பற்றி சம்மு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சம்மெல்லாம் எழுதிடலாம். ஆனால் என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, தியரி வச்சு பாஸ் ஆகிடலான்ட்டு, பட் ஆனால் அது பத்தாது, ஏன்னா மார்க் எடுக்கணும், அது இந்த டைம் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. ஸோ இன்றைக்கி இருந்தே நான் போய் படிக்க ஆரம்பித்தா தான் கொஞ்சம் ஒரு 50+ or 60+ எடுக்க முடியுங்க. சரி, நான் அந்த காலேஜ் ஒரு 1.5 months முன்னாடி பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காலேஜெல்லாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன், என்ன காலேஜ் அதெல்லாம். அப்புறம் அப்படியே லோகதி பொறுத்தவரை கீழே வந்து நான் பார்த்துருப்பீங்க, அது வந்து அவன் பாஸ் ஃபெயிலெல்லாம் ஆக மாட்டான், அவனும் பாஸ் ஆகிடுவான். ஸோ எங்கள் சர்க்கிள் எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்க. அண்ட் அவ்வளோதாங்க, நானும் போய் இப்போவே படிக்க ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கலாம். டாடா, பை பை.